ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மகீ நோட்ஸ். இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஜியாகிரபில இருந்து முக்கியமான 20 க்வெஸ்சன் பார்க்க போறோம். நீங்க டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தா ரெகுலரா எங்க வீடியோஸ் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோ இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஜியாகிரபில இருந்து 20 க்வெஸ்சன். சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்தியாவில் இயற்கையில் வைரம் அதிகமாக கிடைக்கும் இடம் எது அப்படின்னா பன்னா. இந்தியாவில் இயற்கையில் வைரம் அதிகமாக கிடைக்கும் இடம் பன்னா. செகண்ட், ரயில் என்ஜின் தொழிற்சாலை அமைந்துள்ள மாநிலம் மேற்கு வங்காளம். ரயில் என்ஜின் தொழிற்சாலை அமைந்துள்ள மாநிலம் மேற்கு வங்காளம். தேர்டு, இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான். இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான். ஃபோர்த் க்வெஸ்டின், பெரியார் நீர் திட்டம் எந்த மாவட்டத்துக்கு பாசன வசதி அளிக்கிறது அப்படின்னா மதுரை மாவட்டம். சோ பெரியார் நீர் திட்டம் வந்து எந்த மாவட்டத்துக்கு பாசன வசதி கொடுக்குது அப்படின்னா மதுரை மாவட்டம். அடுத்த க்வெஸ்டின், தற்காலத்தை இந்திய வேளாண்மை நிலை சுய தேவை பூர்த்தியுடன் சிறிது உபரி. தற்காலத்திய இந்திய வேளாண்மை நிலை சுய தேவை பூர்த்தியுடன் சிறிது உபரி. ஆறாவது க்வெஸ்டின், இந்தியாவின் சமீப காலத்திய தொழில் வளர்ச்சிக்கான காரணம் தாராள தொழில் கொள்கை. இந்தியாவின் சமீப காலத்திய தொழில் வளர்ச்சிக்கான காரணம் தாராள தொழில் கொள்கை. அடுத்த க்வெஸ்டின், டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் இருக்கும் இடம் ஜாம்ஷெட்பூர். டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் இருக்கும் இடம் ஜாம்ஷெட்பூர். அடுத்த க்வெஸ்டின், ஷார் விண்வெளி ஆராய்ச்சி மையம் அமைந்திருக்கும் இடம் ஸ்ரீஹரிகோட்டா. ஷார் விண்வெளி ஆராய்ச்சி மையம் அமைந்திருக்கும் இடம் ஸ்ரீஹரிகோட்டா. அடுத்த க்வெஸ்டின், சுமேக்கர் லெவி வால்நட்சத்திரம் மோதிய கிரகம் எது அப்படின்னு வியாழன். சுமேக்கர் லெவி வால்நட்சத்திரம் மோதிய கிரகம் வியாழன். பத்தாவது க்வெஸ்டின், மத்திய கனிம ஆராய்ச்சி ஸ்தாபனம் எங்கு அமைந்துள்ளது. மத்திய கனிம ஆராய்ச்சி ஸ்தாபனம் எங்கு அமைந்துள்ளதுன்னா தன்பாத். தன்பாத். அடுத்த க்வெஸ்டின், இந்தியா முதலாவதாக பூமிக்கடியில் அணுகுண்டு வெடிப்பு நடத்திய இடம் எது அப்படின்னா பொக்ரான். இந்தியா முதலாவதாக பூமிக்கடியில் அணுகுண்டு வெடிப்பு நடத்திய இடம் பொக்ரான். பன்னெண்டாவது க்வெஸ்டின், சூரியன் உதிக்கும் இடம் என்ற பட்ட பெயர் எந்த நாட்டை குறிக்கும்னா ஜப்பான். சோ சூரியன் உதிக்கும் இடம் அப்படின்னு எந்த நாட்டை சொல்வாங்க அப்படின்னா ஜப்பான். அடுத்து, மக்கள் தொகை மிக குறைந்து காணப்படும் மாநிலம் சிக்கிம். மக்கள் தொகை மிக குறைந்து காணப்படும் மாநிலம் வந்து சிக்கிம். அடுத்த க்வெஸ்டின், நிறத்தின் அடிப்படையில் எந்த மலைக்கு பெயரிடப்படுது அப்படின்னா நீலகிரி. சோ நிறத்துடைய அடிப்படையில எந்த மலைக்கு பெயர் குட்டிருக்காங்க அப்படின்னா நீலகிரி. இந்தியாவில் உள்ள மிக இளமையான மலைத்தொடர் இமயமலை. இந்தியாவில் உள்ள மிக இளமையான மலைத்தொடர் இமயமலை. பதினாறாவது க்வெஸ்டின், கீழ்கண்ட எந்த மாநிலம் மிக குறைவான வண்டல் மண் பரப்பை பெற்றுள்ளது அப்படின்னா தமிழ்நாடு. சோ தமிழ்நாட்டில் தான் ரொம்ப குறைவான வண்டல் மண் இருக்கு. அடுத்த க்வெஸ்டின், பட்டு உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் இந்திய மாநிலம் கர்நாடகம். பட்டு உற்பத்தியில முன்னணி வகிக்கும் இந்திய மாநிலம் வந்து கர்நாடகம். அடுத்து, இந்திய ரயில் எடுத்து செல்லும் அதிக கன அளவுள்ள பொருள் வந்து இரும்பு எஃகு. இரும்பு எஃகு தான் இந்திய ரயில் வந்து எடுத்து செல்லும் அதிக கன அளவுள்ள பொருள். பத்தொன்பதாவது க்வெஸ்டின், வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் ஆகியவற்றை எவ்வாறு அழைப்பாரு. இந்த கோளெல்லாம் எப்படி அழைப்பாங்க அப்படின்னா வாயு கோள்கள் அப்படின்னு சொல்வாங்க. சோ வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் இந்த கோளெல்லாம் வந்து வாயு கோள்கள் அப்படின்னு சொல்வாங்க. இருபதாவது க்வெஸ்டின், இந்தியாவின் மிக முக்கிய வாணிப சக்தி வளம் எது அப்படின்னா நிலக்கரி. இந்தியாவுடைய மிக முக்கிய வாணிப சக்தி வளம் நிலக்கரி. சோ இதோட இந்த வீடியோக்கான 20 க்வெஸ்டின் முடியுது. சோ நீங்க எங்க வீடியோஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணிருந்தா கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறப்ப அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.